த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் காவி நரம் தான். என்னதான் நடக்குதுங்க, மகாத்மா காந்தி முதல் அம்பேத்கர் வரை, பாரதியார் முதல் பள்ளிக்கூட பெஞ்ச் வரை, அரசு அலுவலகங்கள் முதல் கழிப்பறை வரை, இப்படி எல்லா இடத்துலயும் தன்னோட காவி நிறத்தை புகுத்திய பாஜக அரசு தற்போது இந்திய அணியிலையும் காவி நிறத்தை திணிச்சிருக்காங்க. இத பத்தி விரிவா பார்ப்போம். அண்மையில் நடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. கடந்த முறை பதவியில் இருந்தப்பயே அந்த கட்சி மீதான பல்வேறு சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. 2014 தேர்தலை விட இந்த தேர்தலில் 303 இடங்கள்ல தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறையா பதவியேற்று 1 காலம் ஆன நிலையில இவங்க கொண்டு வர கொள்கையால நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. புதிய மும்மொழி கொள்கை, ரயில்வே துறை அதிகாரிகள் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணுங்கிற உத்தரவு, சிறுபான்மையர் மீதான கும்பல் தாக்குதல்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் ஒரே நாடு ஒரே ரேஷன், இந்த மாதிரி கொள்கைகளை அடுக்கிக்கிட்டே போலாம். இதனால நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப பெருசா பேசப்படுற விஷயம் என்னன்னா, இந்திய அணியில காவி நிறத்தை கலந்திருக்காங்க. பாஜகனாலே நம்ம நினைவுக்கு வருது காவி நிறம் தான். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பயன்படுத்துற கட்சி கொடியா இருக்கட்டும், சின்னமா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், எல்லாமே காவி நிறத்துலதான் இருக்கு. ஆனா இந்த நிறத்தை இப்ப நாட்டோட நிறமான ஆக்குறதுக்கு தீவிரமா செயல்பட்டு வராங்க பாஜக. இதோட தொடக்கமே உத்தரப்பிரதேசம் தான் சொல்லலாம். 2017 உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சரா பாஜகவை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்கிறாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற அரசு அலுவலங்களா இருக்கட்டும், இல்ல புதிய கட்டிடங்களா இருக்கட்டும், எல்லாமே காவி நிறத்துலதான் வருது. அது மட்டும் இல்லாம இவர் போய் கலந்துக்கிற மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல விழாவா இருக்கட்டும், அங்க பயன்படுத்தப்படுற பொருட்கள், மேடை, கட்டி தொங்க விடப்படுற தோரணங்கள், இப்படி எல்லாமே காவி நிறத்திலேயே இருக்கு. இது மட்டும் இல்லாம அரசு நிதி உதவியோட கட்டப்படுற கழிப்பறைகள் கூட காவி நிறத்திலே கட்டுறாங்க. இதை விட உச்சமா என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற அம்பேத்கர் மற்றும் காந்தி சிலைக்கு காவி நிறத்துல பெயிண்ட் அடிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு திணிக்கப்பட்ட செயல்ங்கிறதா மக்களோட கருத்து. பாஜகவால தமிழகத்துல நுழைய முடியல, இந்த காண்ட்ல காவி நிறத்தையாவது உள்ள கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு பிளான போட்டிருக்காங்க. எப்படின்னா, 12 வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தோட அட்டை படத்துல பாரதியார் படம் இடம்பெற்றிருக்கு. அந்த பாரதியார் கட்டியிருக்க தலைப்பாகை வந்து காவி நிறத்துல கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே சர்ச்சைக்கு உள்ளா இருக்கு. நல்ல வேலை இதை பாரதியார் பார்க்கல அப்படின்னு நிறைய கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. இது பாஜகவோட திட்டமிட்ட சதின்னு தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொன்ன பாரதியாருக்கு அந்த நிலைமையை பாத்தீங்களா? இதை தொடர்ந்து கடந்த 22 விழுப்புரம் மாவட்டத்துல அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில மாணவிகள் உட்கார்ற பெஞ்ச் பாஜக கொடிவனத்துல இருந்திருக்கு. இது தொடர்பான போட்டோஸ் எல்லாம் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. பரவனது மட்டும் இல்லாம இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இது என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பெஞ்ச் எல்லாம் மாத்திட்டாங்க. தற்போது நடைபெற்று வரும் உலக கோப்பையில கூட காவி கலர் இருக்கு. இந்திய நீல நிற அணியோட ஜெர்சி காவியா மாறி இருக்கு. ஒரே நிற ஜெர்சி கொண்டு இரு அணி மோதிக்கொள்ளும் போது கலரை மாத்திக்கலாம் அப்படிங்கறது வழக்கமா இருந்தாலும், அதுக்கு காவி கலர் தான் போடணுமா, வேற கலரே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில இங்கிலாந்து உடனான உலக கோப்பை லீக் போட்டியில இந்திய அணி வீரர்கள் காவி நிற ஜெர்சியில போய் விளையாடி இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அழுத்தம் காரணமா தான் இந்த காவி நிற ஜெர்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு இந்திய அணி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்றைய தோல்விக்கு காரணம் அந்த காவி உடைதான்னு மீம்ஸ் நிறைய ஷேர் ஆயிட்டு இருக்கு. பல்வேறு மதங்கள், இனங்கள், மொழிகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள்னு மத சார்பற்ற ஜனநாயக நாடா தான் இந்தியா இருந்துட்டு இருக்கு. இப்படி வேற்றுமையில ஒற்றுமைன்னு இருக்க இந்தியாவை ஒரே கொள்கை, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே உணவு, ஒரே நிறம்னு பல விஷயங்களை திணிக்க பாஜக மும்புறமா வேலை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா பாஜக தேசிய குடியில இருக்க மூவண்ணத்தை நீக்கிட்டு ஒரே நிறங்கிற பேர்ல காவி நிறத்தை மட்டும் கொண்டு வந்துரும் அப்படின்னு அச்சம் கலந்த கேள்வி வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு அரசியல் கட்சியோட கொள்கைக்காக இந்தியாங்கிற ஜனநாயக நாட்டின் ஒட்டுமொத்த பெருமையும் சிறப்பையும் சிதைக்க கூடாதுங்கிறது மக்களோட கருத்து. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.